இந்து ஆலயங்கள் உடைக்கப்படுவதும் அங்குள்ள சிலைகள் பெயர் தெடுக்கப்படுவதும் மலேசியாவில் வழக்கமான ஒன்றாகிவிட்டது. தற்போது சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செந்துல் கம்போங் ரயில்வே ஸ்ரீ நாகம்மன் ஆலயத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அங்குள்ள தெய்வ சிலைகள் பெயர் தெடுக்கப்பட்டிருப்பது சமுதாயத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்விவகாரத்திற்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உண்ணாவிரதத்தில் களமிறங்கிய மாய்கா வியூக பிரிவு இயக்குனர் டத்தோ ஏ கே ராமலிங்கம் தற்போது இந்திய தலைவர்களின் தலையீட்டால் தீர்வுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். 1920ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வரும் ஸ்ரீநாகம்மன் ஆலயத்திற்கு இன்றும் பக்தர்கள் வந்த வண்ணமாகவே உள்ளனர். இச்சூழலில் மேம்பாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான நிலத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருப்பதால் கடந்த சில ஆண்டுகளாகவே ஆலய இடமாற்றம் குறித்த விவகாரம் இழுபறியில் இருந்து வந்தது. சம்பந்தப்பட்ட அந்த மேம்பாட்டு நிறுவனம் இதற்காக 12 லட்சம் ரிங்கெட்டை வழங்குவதாக உறுதியளித்திருந்தாலும் இதுவரை 1 லட்சம் ரிங்கெட் மட்டுமே பெறப்பட்ட நிலையில் தற்போது திடீரென மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இச்செயல் அராஜகமான ஒன்று என்று டத்தோ ஏ கே ராமலிங்கம் சாடினார். பல விமர்சனங்களுக்கு தள்ளப்பட்டிருக்கும் இவ்விவகாரத்திற்கு மாய்கா துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணனின் தலையீட்டால் வழி பிறந்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது வந்து நம்முடைய மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் அவர்கள். வரக்கூடிய 26ஆம் தேதி அவங்க அலுவலகத்தில் ஒயிட்ரி அலுவலகத்தில் கோயில் நிர்வாகம் தத்தோ ஸ்ரீ அவர்கள் எனக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதே போல் வைவி பிரபாகரன் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்க கூறியிருக்கின்றார். அப்போ வேளையில் அங்கே சென்று அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னவென்றால் இந்த கோயில் வந்து இப்போதைக்கு மூடப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கோயில் மீண்டும் திறக்கப்பட வேண்டும், பூஜைகள் என்று போல் எப்பொழுதும் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று. அது அவங்க உடனடியாக வந்து அதுக்கு அவங்க சரி சொல்லிட்டாங்க. இதுக்கு நான் உடனடியாக அவங்க வந்து அதேவேளையில் இடமாற்றம் செய்யப்படவிருப்பதால் புதிய ஆலய நிர்மாணிப்பிற்கான செலவு குறித்த பேச்சுவார்த்தையும் அக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். நிர்வாகம் வந்து கோயிலை மாற்றுவதற்கு அவங்க ஒப்புக்கொண்ட காரணத்தினால இப்போ அந்த கோயிலை மாற்றும் வேலைகள் அப்போ அப்படின்னாக்கா முக்கியமாக அந்த கோயிலை கட்டக்கூடிய செலவினங்கள் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தை தான் முக்கியமான பேச்சுவார்த்தை. எவ்வளவு பணம் வந்து நிறுவனத்தால் கொடுக்க முடியும் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த பிறகு மற்ற அதிகமான பணம் தேவைப்பட்டால் அதுக்கு எப்படி ஏற்பாடு செய்வது, தத்தோஸ்ரீ மூலமாகவோ அல்லது அரசாங்கம் மூலமாகவோ இந்த பணத்தை ஏற்பாடு செய்வதற்கு அவர் தத்தோஸ்ரீ அவர்கள் இன்று ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே வெவ்வேறு கட்சிகளாக இருந்து பல கருத்து வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் இதுபோன்ற விவகாரங்களுக்கு அனைத்து தரப்பினரும் இணைந்து தீர்வு காண வேண்டும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் வலியுறுத்தினார். அதற்கு இது வந்து ஒரு ஆலய பிரச்சனை. தனித்து நாம் பிளவுபட்டு செயல்படாமல் மாய்கா ஆலயத்துடைய நிர்வாகத்தினர் இந்த இடத்தில் இருக்கிற நம்முடைய இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பிரபாகரன் அது அனைவரும் சேர்ந்து தீர்வு காண வேண்டும் என்று நான் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஆலய பிரச்சனை நமக்கு பிளவு வேணாம், யாரும் யாரையும் குறை சொல்ல வேணாம். இது நம்ம கோயில் நம்ம சமயம் நம்ம உரிமை சமயம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நமக்கு பிளவு வேணாம், எல்லாரும் சேர்ந்து செய்வோம். குறை சொல்லுனால நம்ம யாரும் ஜெயிக்க போகிறது கிடையாது. இவ்விவகாரத்தினால் நேற்றிலிருந்து அவ்வாலயத்தின் அருகே உண்ணாவிரதம் இருந்தவர்களை சந்தித்த சரவணன் அதனை நிறைவும் செய்து வைத்தார்.